அந்த மாஸ்டர் ஷெஃப் தமிழ் பட்டத்தை வெல்ல போறவங்க கிடைக்க போற பரிசு என்ன பார்க்கலாமா? ஓபன் பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் இன்று மற்றும் நாளை இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில் மாஸ்டர் ஷெஃப். அப்படி ஒரு வேலை மறுஜென்ம எடுத்து வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கௌசல்யா. அப்படி ஒரு அதிசயம் நடக்குமா? நடக்குமா? நீங்க எனக்கு மகளா பிறக்கணும். உங்க வயித்துல பிறந்தும் எனக்கு நீங்க அம்மாவா இல்லாம போயிட்டீங்களேன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீங்க என் வயித்துல பிறந்து நான் உங்களுக்கு அம்மாவா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா பாசம் கிடைக்கிறதும் அம்மாவுக்கே அம்மாவா இருக்கிறதும் எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க மட்டும் எனக்கு மகளா பிறந்தா ஒரு அம்மாவா நீங்க எனக்கு கொடுக்காம போன முத்தத்தையும் மகளா நான் உங்களுக்கு கொடுக்காம போன முத்தத்தையும் சேர்த்து உங்களுக்கு தரத்துக்கு நான் காத்துட்டு இருக்கேம்மா. இந்த விஷயம் நடந்தா நம்ம குடும்ப பிரச்சனை சரியாகும், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்னு சொல்றாங்க. நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவாவது நீங்க சீக்கிரமா வரணுமா? என்ன கௌசல்யா அக்கா ஞாபகம் வந்துருச்சா? அக்கா டேரிய பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அதற்கட்டும், எங்க அப்பா உன்னை வெளியில கூட்டிட்டு போனாரே, ரெண்டு பேரும் எங்க போனீங்க? கோவிலுக்கு போனோம். ஆடிப்பூர பூஜை பார்த்தோம். ஆடிப்பூரம் பூஜையை பாத்தீங்களா? எந்த கோவில்ல? அகத்தீஸ்வரர் கோவில். அப்படியா? நாங்களும் அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இங்க பாரு, ஆடிப்பூரம் வளையல் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம். மீரா பாரு, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். சாரு யமுனாக்காவும் பிரிஞ்சிருந்தாலும் ஒரே கோவில்ல ஆடிப்பூர பூஜை அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அம்மா, என் அப்பா கிட்ட பேசி அவர் கன்வின்ஸ் பண்ண சொன்னேனே, அப்பா கிட்ட பேசினியா? அப்பா கன்வின்ஸ் ஆயிட்டாரா? அவர் கன்வின்ஸ்ல ஆக மாட்டாரு, ஆனா அவர் மனசை டச் பண்ற மாதிரி நான் ஒரு மேட்டர் சொல்லியிருக்கேன். அப்படியா? என்ன சொன்ன? இவா கௌசல்யா அக்கா மறுஜென்மம் எடுப்பாங்கன்னு சொன்னியே, நீ எப்படி சொன்ன? யமுனா அக்கா, பாட்டி, வாசுகி சித்தி எல்லாரும் உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொன்னல, அததான் சொன்ன. நாம எல்லாரும் பேச்சுக்கு தான் கௌசல்யா அம்மா எனக்கு குழந்தையா பிறப்பாங்கன்னு பேசிக்கிட்டோம். ஆனா அவங்க விதிப்படி எனக்கு குழந்தையா பிறக்க காத்துட்டு இருக்கிறதா கோவில்ல ஒரு சாமியார் அம்மா சொன்னாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, நான் இது வரைக்கும் அழுததுனால்தான் அப்பாவுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சான். அப்பா நல்லா இருக்கணும்னா நான் அழக்கூடாதுன்னு சொன்னாங்க. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீரணும்னா கௌசல்யா அம்மா குழந்தையா நம்ம குடும்பத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. நான் இனி எதுக்காகவும் அழப்போறது இல்ல. என் அம்மாவே என்னோட வயித்துல குழந்தையா பிறக்க போறது நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீரா. நீ சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா சார் மனசு தன்னால மாறிடும். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு இவா. நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு நீயும் மனசு வைக்கணும். உங்க அப்பா உன்னை பொண்ணை ஏத்துக்கிறதுக்காகவும் குடும்ப பிரச்சனைக்காகவும் நமக்குள்ள நடக்க வேண்டியதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. அது முதல்ல நடந்தாதான் மத்ததெல்லாம் நடக்கும். கௌசல்யா அம்மா பொறக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சிருவாங்க. என்ன உங்க வீட்டுல விளக்கேத்த வச்சிருவாங்க. சந்தோஷுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரமே நடந்துரும். இதெல்லாம் நடந்துட்டா நீ சொன்னதும் நடக்கும். நடக்கும். நம்ம வாழ்க்கைய சீக்கிரமா ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சிடலாம்டா. என்னது டாவா? ஆமாடா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா டா போட்டு தான் கூப்பிடுவேன்டா. நீ சந்தோஷமா இருந்தா டா போட்டு கூப்பிடுவ. நான் சந்தோஷமா இருக்கேன், நீ ஒன்னு பண்றியா? என்ன ஹாட் வாட்டரா? சாச்சா இது வேற. வேற என்ன? அது எப்படி உன்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு. டேய் என்னடா கைவிரல் நகம் கடிக்கிற, தலையை குனிஞ்சு வெக்கப்படுற, இதெல்லாம் பொண்ணுங்க பண்றதாச்சே. நாங்களே இதெல்லாம் விட்டுட்டோம், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எப்படி சொல்றதுன்னு வெக்கமா இருக்கு. வெக்கலாம் தூக்கி போடு, சும்மா ஓப்பனா கேளு. இல்ல நீ என்ன உன்ன எப்பவும் போல பேரை சொல்லி கூப்பிடாம இந்த கிராமத்து பொண்ணு மாதிரி உண்மையா, உருக்கமா, வெகுலியா, பாசமா, கொஞ்சி கொளஞ்சி, அன்பா, அழகா, மனசார மாமான்னு கூப்பிடணும். கூப்பிடுவியா? இதுக்குதான் நீ இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருந்தியா? பின்ன பில்டப் கொடுத்தாதானே பொண்ணுங்களுக்கு விஷயமே பிடிக்குது. எப்போ உன் மனசுல இப்படி ஒரு ஆசை வந்துச்சோ அடுத்த நிமிஷமே அது எனக்கும் பிடிக்கும். இப்ப என்ன உன்னை நான் மாமான்னு கூப்பிடணும், அவ்வளவுதானே? ஆமா மாமா. ஐயோ நீ மாமான்னு சொல்றப்ப எவ்வளவு அழகா இருக்கு. இன்னொரு தடவை கூப்பிடு மாமா. வாவ், once more மாமா. ஐயோ இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. கொற்ற மழையில நனைஞ்ச மாதிரி சில்லுன்னு இருக்கு. உன் குரலை பாராட்டுறதா இல்ல தமிழ பாராட்டுறதான்னு தெரியல. மாமா இனிமே நான் உங்களை மாமான் தான் கூப்பிட போறேன். இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது மட்டும் நீ மாமான்னு கூப்பிடு. உங்க அப்பா முன்னாடி மாமான்னு கூப்பிடுறது என்ன? ஏன் மாமா நீங்க தானே ஏன் மாமா? உங்க மாமா முன்னால நான் உங்களை மாமான்னு கூப்பிட கூடாதா? இதுல அந்த மாமாவுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் கூப்பிடாதன்னு சொல்றேன். அவரு நமக்குள்ள பிரச்சனை இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அவர் அப்படியே நினைச்சிட்டு இருந்தாதா நாம இப்ப இருக்கிற மாதிரி ஒன்னா இருக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? புரியுது மாமா. நீ செம்ம கேடி மாமா. கேடி மாமாவுக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? என்ன மாமா தோணுது? ஜோடியா சேர்ந்து ஒரு இளையராஜா சாங்குக்கு ஆடுற மாதிரி தோணுது. ஆடிட்டா போச்சு. மஞ்சத்தில் வேறுச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு இருக்கு, இப்படி புத்தியும் இருக்கு போமா. செல்லமா கிள்ளமா நொன்னா சொல்லமா, பள்ளம்மா செல்லம்மா பள்ளி ஏன் இல்லம்மா. மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணு இருக்கு மாமா. கோட்டை தாண்டி வரக்கூடாது நான் சொன்னேனா இல்லையா? அது அப்பா போன்ல சார்ஜ் இல்ல, சார்ஜர் எடுக்க வந்த. சார்ஜர் வேணும்னா கோவிந்த கிட்ட சொல்ல வேண்டியதானே? கோவிந்த அண்ணா வெளியே போயிருக்காருப்பா, அதனால தான் நான் வந்தேன். நான் வரக்கூடாதுன்னு சொல்லி எப்படி வரலாம்? சாரிப்பா. சாக்கு புக்கு சொல்லி உள்ள வந்து ஒட்டிக்க பாக்குறியா? என்னையும் உங்க அம்மாவையும் சேர்த்து வைக்க திட்டம் போடுறியா? மண்டபத்துல நீ போட்ட திட்டம் தெரியாம ஏமாந்துட்ட. இனி அந்த மாதிரி ஏமாத்த முடியாது. நான் ஏமாற மாட்டேன். உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கெடுத்து என் மனசை நோக்கடிச்சிட்டேன். இப்ப என் வார்த்தையை மீறி என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. உங்க முகத்துல முழிக்க பிடிக்காம உங்க உறவே வேண்டாம் தானே ஒதுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, ஒதுங்கி இருக்கேன். என்ன நிம்மதி இருக்க விடாம ஏன் உயிர் எடுக்கிறேன்? நீ பண்ண துரோகத்துக்கு கழுத்து பிடிச்சி வெளியில் தெரியிருக்கணும். ஏதோ போனா போகுதுன்னு இருக்க விட்டுட்டு இருக்கல, அதான் நான் இருக்க இடத்துக்கு வந்து என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்கேன். இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன்ப்பா. பேசாத. ஒரு நேரத்துல உன்னை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். இப்போ நீ எதிரில வந்தாலே எரியுது எனக்கு. உன் குரலை கேட்டாலே வெறுப்பா இருக்கு. அப்பா மனசுக்கு பிடிச்சவங்களை வெறுக்கிறத விட கொடுமை வேற எதுவுமே இல்லை. நடக்க தெரியாம நடந்துட்டு எனக்கு அந்த கொடுமையை பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவ கூட சேர்ந்து சேர்ந்துதான் என்னை ஏமாத்துற அளவுக்கு நடந்திருக்கு. அவதான் பெருசுன்னு என்ன கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் இருக்க இடத்துக்கு ஏன் வரணும்னு நினைக்கிறேன். இனி இந்த பக்கம் வராத, என் முகத்துல முழிக்காத, போங்க. பிரீத்தி என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா. ஆழ்த்துக்கிட்ட சும்மா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாத, என்னாச்சுன்னு சொல்லு. சார்ஜர் எடுக்கலான்னு கோட்டை தாண்டி கௌசல்யா அம்மா படுத்துக்கிட்டு போன அப்பா என்ன திட்டாரு. என்ன பிரீத்தி இது? அப்பாதான் அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. நீ சார்ஜர் எடுக்கணும்னு சொல்லிருந்தா நான் யுவா கிட்ட சொல்லி எடுக்க சொல்லிருப்பேன்ல. அப்பா பாக்குறதுக்குள்ள எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேங்கா. ஆனா அப்பா பாத்துட்டு ரொம்ப திட்டாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த கோடை அழியுதோ அன்னைக்குதான் நம்ம வீடு வீடா இருக்கும். நம்ம அப்பா அப்பாவா இருப்பாரு. இந்த கோடு இருக்கிறதால தானே பிரச்சனை. இந்த கோட்டை முதல்ல அழிப்போம். கோவிந்தண்ணா என்னம்மா ஸ்டவ் இங்க எடுத்துட்டு போறீங்க? ஐயா ரெண்டு ஸ்டவ் வேண்டாம், ஒரே ஒரு ஸ்டவ் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டாருங்கம்மா. அப்படின்னா அப்பா அப்பா எப்படி சமைச்சு சாப்பிடுவாரு? ஐயா இனிமே யமுனா அம்மா சாப்பாடு தான் சாப்பிட போறாரு. அப்படியா? நானே சமைச்சுக்கிறேன்னு வீராப்பா பேசினாரு. ஐயாவுக்கு வீராப்பு வர்ற அளவுக்கு சமையல் சரியா வராதுமா, ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. அவரு சமைச்சதை அவராலேயே சாப்பிட முடியலம்மா. நான் சமைக்கிறனாலும் வேண்டாங்கிறாரு. அதான் மனசை மாத்திக்கிட்டாரு. வீட்டுல பணம் கொடுத்து சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாருமா. நீங்க யமுனாமா கிட்ட சொல்லி ஐயாவுக்கும் சேர்த்து சமைக்க சொல்லுங்கம்மா. முதல்ல இந்த விஷயத்தை போய் பாட்டு கிட்ட சொல்லுவோம், அதான் கரெக்ட். பாட்டி வாமா. என்ன பாட்டி இந்த நேரத்துல படுத்துட்டு இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புக்கு என்னம்மா, நல்லாதான் இருக்கு. மனசுதான் சரியில்லை. உங்க அப்பா வீட்டுக்கு குறுக்க கோடு கிழிச்சு யமுனா கூட வாழ மாட்டேன்னு சொன்னதையும் நினைச்சு மனசு ரொம்ப சோர்ந்து போச்சு. அப்பா பண்ற காரியத்துக்கு எல்லாருக்கும் மன கஷ்டம் வந்தது இல்லாம பிரச்சனையும் வந்துடும் போல இருக்கு பாட்டி. என்ன மீரா சொல்ற? பிரீத்தி சார்ஜர் எடுக்கிறதுக்காக கோட்டை தாண்டி போயிருக்கா. அப்பா பார்த்துட்டு ஏன் வந்தன்னு திட்டிருக்காரு. பிரீத்தி ரொம்ப ஃபீல் பண்ணா. இன்னைக்கு பிரீத்திக்கு நடந்தது நாளைக்கு அம்மாவுக்கு நடக்கலாம். அம்மா ஏதாவது வேலையா கோட்டை தாண்டி போயிட்டா அப்ப அம்மாவே இப்படிதான் திட்டுவாரு. ஏற்கனவே அப்பா வீட்டுல சாப்பிடறதுக்கு பணம் கொடுக்கறதுனால அம்மா மனசடைஞ்சு போயிருக்காங்க. இப்ப அப்பா திட்ட ஆரம்பிச்சாருன்னா அவங்க ஒரே அடியா மனசு வெறுத்து போயிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா அப்பா போட்ட கோட்டை அழிச்சாகணும் பாட்டி. கோட்டை அழிக்கணும் நீ சொல்றது சரிதான். ஆனா நான் சொன்ன உங்க அப்பா கேட்கவா போறான்? ஏதாவது நியாயம் சொன்னா விதண்டாவாதம் பேசுவான். அவன் ஒரு முடிவெடுத்துட்டான்னா அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க மாட்டான். அதுக்காக கோட்டை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல பாட்டி. அவன் நினைச்சதை யாரால மாத்த முடியும்? நீங்க நினைச்சா இத மாத்த முடியும் பாட்டி. என்ன மீரா சொல்ற? என்னால மாத்த முடியுமா? ஆமா பாட்டி, நீங்க நினைச்சா அந்த கோட்டை அழிக்க வச்சிடலாம். ஏன் பேச்சுக்கெல்லாம் அவன் மதிப்பு கொடுக்கறவன் இல்லம்மா. பாட்டி அப்பா உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கலாம். ஆனா அப்பா கிட்ட எப்பவுமே எனக்கு ஒரு பயம் இருக்கிற மாதிரி அப்பாவுக்கு உங்க கிட்ட ஒரு பயம் இருக்கு. அட நீ ஒண்ணுமா, எனக்கு அவன் பயந்ததெல்லாம் அந்த காலம். படிக்கிற காலத்துல விளையாடிட்டு வீட்டுக்கு லேட்டா வருவான். நான் குச்சி வச்சுக்கிட்டு நிப்பேன். என்னை பார்த்து அப்படி நடுங்குவான். அதெல்லாம் இப்ப நடக்காது மீரா. பாட்டி அம்மா என்னைக்குமே அம்மா தான். நீங்க யாரு? அப்பாவோட அம்மா. உங்களுக்கு வயசா இருக்கலாம், ஆனா அப்பா மனசுல உங்களுக்குன்னு கொடுத்து வச்சிருக்கிற இடம் என்னைக்கும் இருக்கும். நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி அப்பா கிட்ட பேசுங்க. நீங்க விடுற சவுண்ட்ல அப்பா நடுங்கிடுவாரு. நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பயப்படுவாரு. நீங்க மிரட்டுற மிரட்டல அப்பா சின்ன வயசுல உங்களை எப்படி பார்த்தாரோ அது ஞாபகத்துக்கு வரும். சோ அதுக்கப்புறம் அம்மா நீ என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறேன்னு அப்பா சொல்லுவாரு. நான் சொல்றத அவன் கேட்டான்னா அதுக்கு மேல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனக்கு யமுனாவாவனும் பழைய மாதிரி சந்தோஷமா வாழணும். நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு. நானே சமைக்க போறேன்னு 2 அடுப்பு போட்ட அப்பாவால அவர் சமையல அவரே சாப்பிட முடியாம 2 அடுப்புல 1 அடுப்பை எடுத்துட்டாரு. இதே இப்ப நடந்தது, இப்பதான் நடந்துச்சு. இந்த மேட்டர் வச்சுதான் நான் பிளான் பண்ணிருக்கேன். என் பிளான் சொல்றேன் கேளுங்க. ஐடியா எப்படி இருக்கு? அடேங்க அப்பா, இந்த வீட்டுல நான் பெரிய மனுஷியா இல்ல நீ பெரிய மனுஷியானே தெரியல, அப்படி யோசிச்சிருக்க. செம்ம ஐடியா. சொல்லிட்டல்ல பாட்டி எப்படி கலக்கறேன்னு மட்டும் பாரு. இந்த ஐடியாவை மட்டும் வொர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கோடு தன்னால அழிஞ்சிரும். கோட்டை அழிச்சு காட்டுறேன் என் செல்ல பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி. சாப்பிடலாம் மாமா. டிஃபன் ரெடின்னு கோவிந்த கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். உங்க அப்பா சாப்பிட வந்துருவாரு. அவர் சாப்பிட்டு போயிடட்டும். அப்பா எப்ப வருது? நான் எப்ப சாப்பிடுறது? அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிடட்டும், நாம பாட்டுக்கு சாப்பிடலாம். விடுமா தி, நம்மள பிடிக்காம அவர் ஒதுக்கி வச்சிருக்காரு. அவர் வர நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தா அவர் சாப்பிடாமயே போயிடுவாரு. அப்படின்னா அப்பா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? அப்பா எப்போ வருவாருன்னு தெரியலையமா. ஏய் அப்பா வராரு. உட்காருங்க சார். பாட்டி அப்பா வந்துட்டாரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஸ்டார்ட் பண்றீங்களா? பட்டைய கலப்ரம் பாரு. சூப்பர் பாட்டி. கோவிந்தா ஐயா, என் மாப்பிளைக்கு டெய்லி ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கணும்னு சொல்லு. கோவிந்தா, யுவா எங்களுக்கும் மருமகன் தான். எங்க மருமகனை எப்படி கவனிச்சுக்கணும்னு எங்களுக்கும் தெரியும்னு சொல்லு. அக்கா, சார் தான் கோவிந்தனை நடுவுல வச்சு பேசுறாருன்னா நீங்களே அதே மாதிரி பேசுறீங்க. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவே பேசலாம்ல. ஸ்ட்ரைட்டா பேச நான் ரெடி, ஆனா உங்க சார் ரெடி இல்லையே. சார், அக்கா சமையலையே சாப்பிடுறீங்க, அவங்க கிட்ட பேசுறதுல என்ன பிரச்சனை? இவா இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா சாப்பிடுவோம். வேண்டாம், எங்களுக்கு வச்சுக்க தெரியும், யாரும் வைக்க வேண்டாம். இவா ஹோட்டல்ல சாப்பிடுறப்போ ஹோட்டல்காரங்க தானே சர்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்க சாருக்கு நீ சொல்ல மாட்டியா? இந்த ஹோட்டல்ல சமைச்சு வச்சா மட்டும் போதும், நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சமைக்கிறவங்க சமைச்சு மட்டும் வைக்கணும், ஆனா சர்வ் பண்ணக்கூடாது. யுவா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூவா இருக்குது. யாராவது அதிகமா பேசுனீங்க நான் ஏஞ்சி போயிடுவேன். இல்ல, யாரும் இங்க இருந்து போக வேண்டாம். பிரீத்தி நீ பேசாம இரு. யுவா அவரை சாப்பிட சொல்லு. சார் சாப்பிடுங்க சார். பாட்டி, அப்பா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. அப்பா அம்மாவை லட்சியப்படுத்துறது, சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்து கேவலப்படுத்துறது. அப்பா எங்கெல்லாம் தப்பு பண்றாரோ அங்கெல்லாம் நீங்க சவுண்ட் கொடுத்து பிரச்சனை பண்ணணும். பிரச்சனை தாங்க முடியாம அம்மா அப்பாவை ஏத்துக்கணும். அதுதான் நம்ம பிளான். இப்ப அப்பா நம்ம கையால சாப்பிட மாட்டேங்கிறார்ல, இதுதான் நல்ல சான்ஸ். இத வச்சு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணலாம். சவுண்ட் போடுங்க. போங்க பாட்டி. டேய் கௌதம். என்னம்மா? என்னம்மா கூப்பிட்டீங்களே? அது ரொம்ப டல்லா இருக்கியே. என்னாச்சுன்னு கேட்டேன். வீட்ல நான் நல்லா இருக்கிற மாதிரி நடக்குது. நீங்களும் கூடவே இருந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி வேற கேக்குறீங்களாமா? இல்லப்பா, ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு கேட்டுட்டேன். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, சாப்பிடு. நீ சாப்பிடு. பாட்டி ஏன் இப்படி சொதப்புறீங்க? அது ஸ்டார்டிங் ட்ரபிள் மீரா. ஏதோ டைம் சரியில்லாத மாதிரி இருக்கு. இன்னைக்கு விட்டுருவோம், நாளைக்கு பின்னி எடுத்துடுற. உங்களை நம்பின பாருங்க என்ன சொல்லணும். ஐயோ யமுனா, கேரட் சட்னி சூப்பரா இருக்கு. என்ன சொன்னீங்க? நீங்களா சொன்னீங்க? எனக்கு தெரியுங்க உங்க கோபம் ரெண்டு நாளைக்கு மேல தாங்காதுன்னு. என்னை விட்டுட்டு உங்களால இருக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கும்னு தான் இந்த சட்னி இன்னைக்கு பண்ண. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் பண்ண சட்னி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரல, ரொம்ப கேவலமா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். நான் சொல்றது இப்படி யாரும் கேட்கறது இல்லையோ அதே மாதிரி நாக்கும் கேட்க மாட்டேன். பேச நினைக்கிறது பேசாம அதுவா பேசிட்டு இருக்கு. ருசி கலையிற நாக்குக்கு ரோஷனா என்ன தெரிய மாட்டேங்குது. அதான் ஏமாத்தவங்களை போய் பாராட்டுது. இருங்க, சட்னி நல்லா இருக்குன்னு உங்களை அறியாமையே வாயில வந்துருச்சு. எதுக்காக அப்புறம் பாதிலே கை கழுவுறீங்க? முழுசா கை கழுவலாம் தான் நினைக்கிறேன், முடியல. சாப்பிட்டதுக்கு பணம்